இன்பத் தமிழ் வானொலியில் வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி. தயாரித்து வழங்குபவர் முகமது எஸ் மோசீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னமோர் வளர்பிறை நிகழ்ச்சி ஒன்றில் சந்திக்க இறைவன் அருளிய இந்த சந்தர்ப்பத்திற்கு அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கே என கூறி இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கிறோம். بسم الله الرحمن الرحيم فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم قلنا اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون. السلام عليكم. உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கிட்டட்டும். வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க நபி மொழி ஒன்றினை நேர்கள் இப்போது கேட்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் மன தூய்மையுடன் 40 நாட்கள் ஜமாத்தாக முதல் தக்பீருடன் தொழுவாரோ அவருக்கு இரண்டு உரிமை சீட்டுகள் கிடைக்கின்றன. ஒன்று நரகத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கான உரிமை சீட்டு, மற்றொன்று நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கான உரிமை சீட்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் திர்மிதி. எமது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை பிரதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நேர்கள் தொடர்ந்தும் இன்பத்தமிழ் வானொலியில் கேட்டு மகிழலாம். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை மீண்டும் ஞாயிறு காலை 10 மணி முதல் நேயர்கள் கேட்டு மகிழலாம். குரல் வெண்பாவும் அதற்கான விளக்கமும். ஆம் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு குரல் வெண்பாவும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க இருக்கின்றோம். இதோ இந்த வார வெண்பாவும் அதற்கான விளக்கமும். கொற்றவன் கொள்கைகள் கோடியிருந்தாலும் கற்றறிவின்றேல் கசப்பு. கொற்றவன் கொள்கைகள் கோடியிருந்தாலும் கற்றறிவின்றேல் கசப்பு. இந்த வார குரல் ஒன்பா அரசியலோடு சற்று தொடர்பு பெற்ற ஒன்பாவாகும். அதாவது கொற்றவன் என்றால் அரசன், வெற்றியுடையவன் என்றெல்லாம் பொருள்படும். எனவே அரசனின் கொள்கைகள் கோடி அதாவது நிறையவே இருந்தாலும் கற்ற அறிவு அதாவது படிப்பறிவு அந்த அரசனிடம் இல்லையேல் அந்த ஆட்சி கசப்பு. விளக்கமாக சொல்வதென்றால் படிப்பறிவு இல்லாத அரசனின் ஆட்சியில் நன்மை ஏதுமில்லாத கசப்பான ஆட்சியாகவே அமையும் என்பதே இந்த வார கொற்றவன் கொள்கைகள் கோடி இருந்தாலும் கற்றறிவின்றேல் கசப்பு என்ற ஒன்பாவின் விளக்கமாகும். நேயர்கள் இதுவரை கேட்டது குரல் வெண்பாவும் விளக்கமும். நீங்கள்
கேட்டுக்கொண்டிருப்பது உலக தமிழர்களின் உரிமை தோழன் இன்ப தமிழொலி வானொலியின் வாராந்த வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை. நிகழ்ச்சியில் நேர்கள் கவிதை ஒன்றினை கேட்கலாம். இதனை எமக்கு எழுதி அனுப்பியவர் பிரபல கவிஞர் சம்மாந்துரை அலியார் டியோ அவர்கள். நிகழ்ச்சியில் இதனை வழங்க எமது சிரேஷ்ட அறிவிப்பாளர் சைஃபா அப்துல் மலிக். வல்லவனே உன் புகழை வாயால் உரைப்பதற்கு தொல்லையின்றி சொல்வளத்தை தொடர்ந்தெனக்கு தந்திடுவாய். வல்லவனே உன் புகழை வாயால் உரைப்பதற்கு தொல்லையின்றி சொல்வளத்தை தொடர்ந்தெனக்கு தந்திடுவாய். ஆதம் நபிதன்னை நீ படைத்து அழகாய் சொர்க்கத்தில் இருக்க வைத்து ஏதுமறியா அவர் தனக்கு எல்லா அறிவையும் நீ கொடுத்து சோதனை செய்து அவரும் தோற்க சொர்க்கம் தனை விட்டு வெளியிலாக்கி பாதகம் செய்து அவரை கெடுத்த அந்த பரம விரோதியை விட்டெம்மை காப்பாய். அந்த பரம விரோதியை விட்டெம்மை காப்பாய். ஆண்டு 50 குறைவுபட்டு 1000 ஆண்டு அழைப்பு செய்யும் நீண்ட ஆயுளை நீ கொடுத்த நீதர் நபி நூஹு பிரளயத்தை வேண்டி கேட்டதும் இறக்கி வைத்து வேண்டா மாந்தரை அளித்தவன் நீ. மீண்டும் மீண்டுமாய் பாவம் செய்யும் மியன்மார் காபிரை அளிப்பாய் ரப்பே. மியன்மார் காபிரை அளிப்பாய் ரப்பே. இறைவன் நான் தானே என்று சொல்லி வனு இஸ்ராயலரை கொன்றொழித்த கரையா நெஞ்சனாம் ஃபிரௌனை கடலில் மூழ்க வைத்தளித்தவனே. அறிவு கடலோடு நபி சுலைமானுக்கு அகில ஆட்சியும் கொடுத்த ரப்பே. மனித நெறியில்லாத ஆங்சான் சூயை மரணம் தனை கொண்டு பிடிப்பாய் ரப்பே. மரணம் தனை கொண்டு பிடிப்பாய் ரப்பே. யாக்கூப் நபி செய்த துவாவை ஏற்று நானிலம் தன்னில் அவர் கவலை போக்கி வைத்திட்ட ரப்பே உந்தன் புதுமைதனை யாரும் அறிவாரில்லை. பார்க்கும் இடமெல்லாம் மியன்மாரிலே பலியாய் போகுதே மனித இனம். தாக்கி அளித்திடும் மிருகங்களை தண்டித்து நீயும் அளிப்பாய் ரப்பே. தண்டித்து நீயும் அளிப்பாய் ரப்பே. எமது ஆஸ்திரேலிய இன்பத் தமிழ் வானொலியின் வளர்ப்புறை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் தரமான ஆக்கங்களையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. உங்கள் தரமான ஆக்கங்கள், உங்கள் பெயர் மற்றும் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்து கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எமக்கு எழுதி அனுப்ப வேண்டிய இலங்கையின் வாட்ஸ்அப் இலக்கம் 07400600055. மீண்டும் அந்த இலக்கம் 07400600055. அறிவுக்கு ஒரு ஆக்கம். பிரதியாக்கம் மற்றும் குரல் எமது சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஏஜே ஷஹீம். துருக்கி தொப்பி போராட்டத்தின் 2 அங்கம். எமது இறுதிவார நிகழ்ச்சியில் இலங்கை முஸ்லிம்களால் அரங்கேற்றப்பட்ட முதல் உரிமை போராட்டம் துருக்கி தொப்பி போராட்டம் எனவும், இது பிரித்தானிய ஆட்சி காலத்தில் 1905 மே மாதம் ஆரம்பிக்கப்பட்டது எனவும், இந்த போராட்ட காலமான 1905 அளவில் இலங்கை முஸ்லிம் சமூகம் கல்வியில் அன்றைய தமிழ் சிங்கள சமூகங்களோடு ஒப்பிடும் பொழுது மிக பின்னணியில் அடித்தளத்தில் இருந்தது எனவும் கூறியிருந்தோம். இன்றைய வாரம் 1905 நடைபெற்ற இந்த துருக்கி தொப்பி போராட்டத்தின் ஆரம்பம் நடைபெற்ற விதம்
போராட்டத்தின் முடிவு என்பனவற்றை நேர்களுடன் பகிரவுள்ளோம். 1905 ஆண்டு மே மாதம் 2 நாள் வழக்கறிஞர் எம்சி அப்துல் காதர் வழக்கொன்றில் வாதாட துருக்கி தொப்பியுடன் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். நீதிமன்றத்தின் நீதியரசர் சிபி லயட் அப்துல் காதரை விழித்து நீதிமன்றத்திற்கு மரியாதை செலுத்தும் முகமாக தொப்பியை அகற்றிவிட்டு வருமாறு உத்தரவிட்டார். இது தமது இஸ்லாமிய கலாச்சார உடையின் ஒரு அங்கம் என வழக்கறிஞர் கூறவே, அப்படியாயின் தொப்பியை அணிந்து உங்கள் சப்பாத்துக்களை அகற்றிவிட்டு வழக்கில் வாதாடுமாறு வழக்கறிஞரை நீதியரசர் வேண்டிக் கொண்டார். இதனை மறுத்த வழக்கறிஞர் அப்துல் காதர் அன்று வழக்கில் ஆஜராகாமலேயே நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினார். பகலுணவு ஓய்வு நேரத்தில் இதனை நீதியரசர் லயட்டிடம் விளக்க முனைந்தாலும் அதனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நடந்த சில நாட்களிலேயே முஸ்லிம்களின் உடை கலாச்சாரத்தில் தொப்பியும் ஒரு அங்கம் என்பதனை உணர்ந்த அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் உட்பட சில முக்கிய சமூக பிரமுகர்கள் நீதியரசர் லயட் அவர்களை அவரது டொரிங்டன் இல்லத்தில் சந்தித்து விளக்கம் கூறினார். இதனை எழுத்து வடிவத்தில் எழுதி உயர் நீதிமன்றத்திற்கு வழங்குமாறு பிரமுகர்களை லயட் கூற, இந்த பிரச்சனை எழுத்து வடிவத்தில் கொழும்பு உயர் நீதிமன்றத்திற்கு அன்று வழங்கப்பட்டது. 1905 செப்டம்பர் 19 நாள் இதனை விசாரித்த உயர் நீதிமன்றம் நீதியரசர் லயட்டிற்கு சார்பாக துருக்கி தொப்பி அணிந்து நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது என தீர்ப்பினை வழங்கியது. இந்த உரிமை போராட்டத்தை தொடர முடிவெடுத்த முஸ்லிம் பிரமுகர்கள் கொழும்பில் எஸ்எல்எம் நைனா மரைக்காரன் இல்லத்தில் கூடி 21 உறுப்பினர்களை அடக்கிய துருக்கி தொப்பி போராட்ட அணியினை அமைத்தனர். இந்த அணியின் செயலாளராக அன்றைய முஸ்லிம் மக்களின் கல்விக்காக அயராது உழைத்த ஐஎல்எம்ஏ அசீஸ் அவர்களை நியமித்தனர். இதனை பொதுமக்கள் போராட்டமாக மாற்றி போராட்டத்தினை வெற்றிகரமாக முடித்த பெருமை ஐஎல்எம்ஏ அசீஸ் அவர்களையே சாரும். இந்த காலகட்டத்தில் இலங்கையின் பெரும்பான்மை சிங்கள மக்கள் மத்தியில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான மனோபாவம் உருவாகியிருந்தது. காரணம், தாழ்த்தப்பட்ட சிங்கள சாதியினருக்கு அரச சபையில் நியமனம் வழங்க மறுத்தமை, மதுபானத்தினை சிங்கள மக்கள் மத்தியில் அறிமுகம் செய்தமை மற்றும் அரசிற்கு எதிரான தொழிற்சங்க போராட்டங்கள் போன்ற காரணங்கள் ஆகும். இதனால் சிங்கள புத்திஜீவிகளின் உதவிகளும் பங்கேற்புகளையும் மிக இலகுவாக ஐஎல்எம்ஏ அசீஸ் அவர்கள் இந்த போராட்டத்திற்குள் பெற்றுக்கொண்டு போராட்ட வடிவத்தினை மேலும் பிறப்பித்தார். மேலும் இலங்கை எனும் குறுகிய வட்டத்திற்குள் அப்பால் சென்று இந்திய முஸ்லிம் மக்களின் உதவிகளையும் நாடும் வகையில் பிரித்தானிய அரசின் கடும் செயற்பாடுகளையும் தாண்டி இந்த பிரச்சனையினை இந்திய முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் எடுத்துச் செல்லப்பட்டது. இதன் விளைவாக 1905 ஆண்டு இந்தியாவில் செயல்பட்ட மிக பிரபல்ய வழக்கறிஞர்களுள் ஒருவரான பாரிஸ்டர் ரபியுத்தீன் ஆங்கிலேய ஆட்சியின் தடைகளையும் தாண்டி இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். ஐஎல்எம்ஏ அசீஸின் தலைமையில் இயங்கிய துருக்கி தொப்பி போராட்ட அணி கல்வி அறிவற்ற இலங்கை முஸ்லிம்களை இந்த போராட்டம் சம்பந்தமாக அன்று இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் 30 விழிப்புணர்வு போராட்ட கூட்டங்களை நடத்தியது. இந்த 30 நகரங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 பிரதிநிதிகள் உட்பட மிக பாரிய முஸ்லிம் சிங்கள மக்களுடன் 1905 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 திகதி மருதானையில் மிக பாரிய போராட்ட மகாநாடு ஒன்றினை நடத்தினர். இந்த மகாநாட்டில் பாரிஸ்டர் ரபியுத்தீன் அவர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவின் வழக்கு மன்றங்களில் தான் துருக்கி தொப்பியுடன் ஆஜராகுவதாகவும், சீக்கிய வழக்கறிஞர்கள் தமது தலைப்பாகைகளுடன் இந்தியாவில் ஆஜராகுவதாகவும் எடுத்து கூறியிருந்தார். ஆகவே நீதிமன்ற அவமதிப்பல்ல என்பதனை இவர் வலியுறுத்தினார்.
பின்னர் முஸ்லிம்கள் சார்பாக பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு மனு தயாரித்து அனுப்பப்பட்டது. இந்த விடயத்திலும் அன்று முக்கிய பணியினை மேற்கொண்டவர் ஐஎல்எம்ஏ அசீஸ் அவர்கள் ஆவார். இதனை பிரிட்டிஷ் அரசின் இங்கிலாந்தில் அமைந்திருந்த குடியேற்ற செயலாளரின் காரியாலயத்திற்கு அனுப்பப்பட்டது. பிரிட்டிஷ் அரசின் அனுமதி பின்னர் துருக்கி தொப்பியுடன் இலங்கை நீதிமன்றங்களுக்கு செல்லலாம் எனும் செய்தி பின்னர் வெளிவந்தது. இந்த அனுமதியுடன் இலங்கை முஸ்லிம்களால் 1905 முதல் அரசுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட உரிமை போராட்டம் வெற்றிகரமாக 1906 முடிவுற்றது. நேர்கள் இதுவரை கேட்டது அறிவுக்கு ஓர் ஆக்கம். பிரதியாக்கம் மற்றும் குரல் எமது சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஏ ஜே ஷஹீம். எமது வளர்பிறை நிகழ்ச்சியினை அலங்கரிக்கும் அடுத்த அம்சம் இஸ்லாமிய கீதம். இன்றைய இஸ்லாமிய கீதம் நிகழ்ச்சியில் நாம் தேர்ந்தெடுத்த பாடலை பாடுபவர் ஷேஃபா அப்துல் மலிக். துயரோ எதுவரினும்
எமது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை பிரதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நேர்கள் தொடர்ந்தும் இன்பத்தமிழ் வானொலியில் கேட்டு மகிழலாம். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை மீண்டும் ஞாயிறு காலை 10 மணி முதல் நேயர்கள் கேட்டு மகிழலாம். எண்ணங்களே இமயத்தை தொடும் தன்னம்பிக்கையூட்டும் உரை தொகுதி வழங்குபவர் கலாநிதி மரீனா இல்லியாஸ் ஷாஃபி. அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரிகளே. மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலகெங்கும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது போன்ற தினங்களில் உலகில் பல சவால்களை கடந்து சாதித்த பெண்கள் பற்றி பேசப்படுகிறது. ஆனால் நான் இன்று வீட்டுக்குள் இருக்கும் குடும்ப தலைவிகளை பற்றி பேசப்போகிறேன். குடும்ப தலைவிகளிடம் யாராவது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால், நான் வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் சும்மாவா இருக்கிறீர்கள்? காலையில் சுபகத்துலகைக்காக எழுந்ததில் இருந்து இரவு தூங்கச் செல்லும் வரை நீங்கள் செய்யும் வேலைகளை பற்றி ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை தொழுகைக்கு எழுப்புவதில் இருந்து உங்கள் வேலை ஆரம்பமாகிறது. பிறகு வீட்டில் எல்லோருக்கும் தேநீர் பரிமாறுவது, காலை உணவோடு சேர்த்து பகல் உணவு சமைத்து வேலைக்கு செல்லும் கணவனுக்கும் பாடசாலைக்கு செல்லும் குழந்தைகளுக்கும் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்க வேண்டும், துணி துவைத்து காய வைக்க வேண்டும், அவரவர் அறைகளில் மடித்து வைக்க வேண்டும், வீட்டை பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும், பிள்ளைகள் பாடசாலை விட்டு வந்தால் அவர்கள் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டு முடித்திருக்கிறார்களா அல்லது பாதியில் வைத்திருக்கிறார்களா என்று பார்ப்பதில் தொடங்கி அவர்கள் ஹோம்ஒர்க் முடிக்க உதவி செய்வதில் இருந்து 2ஆம் கட்ட வேலை ஆரம்பமாகிறது. கணவன் வேலை விட்டு வந்ததும் மாலை தேநீர் சிற்றுண்டி செய்வது, இரவு உணவு தயாரிப்பது, பாத்திரங்களை கழுவது என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும். வீட்டில் வயதானவர்கள் நோயாளிகள் இருந்தால் அவர்களை கவனிக்கும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. இதற்கிடையில் விருந்தாளிகளும் வந்து போவார்கள். இப்படி பம்பரம் போல் ஓயாமல் சுழன்று கொண்டே இருக்கும் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறேன் என்று சொல்வது உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்வதற்கான அடையாளம். இது நீங்களே உங்களுக்கு பூட்டி கொண்டிருக்கும் சங்கிலி, ஒரு மானசீகமான விலங்கு. இந்த விலங்கை பூட்டி கொண்டு நீங்கள் வேலை செய்யும் போது உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு மனச்சோர்வு ஏற்படும். இந்த மனச்சோர்வு அதிகரித்தால் ஒரு கட்டத்தில் நீங்கள் சரிந்து வீழ்ந்து விடுவீர்கள். சாதாரண மனச்சோர்வு தானே என்று சட்டை செய்யாமல் விட்டுவிட்டால் கரையான் அரிப்பது போல் உங்கள் மகிழ்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்விடும். அதனால் மனதை எப்போதும் தெம்போடும் மகிழ்ச்சியோடும் வைத்திருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? மற்றவர்கள் உங்களை பாராட்டும் வரை காத்திருக்காமல் உங்களை நீங்களே தட்டி கொடுக்க பழகிக் கொள்ளுங்கள். எப்படி என்கிறீர்களா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ஏதாவது சுகையினம் காரணமாக நீங்கள் படுக்கையில் இருந்த ஒரு சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள். அல்லது அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் வீடு எப்படி இருக்கும் என்று ஒரு கணம் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனத்திரையில் பல காட்சிகள் ஓடும். ஆள் கடலில் குடும்பம் என்ற கப்பலை செலுத்தும் மாலுமி நீங்கள் தான் என்பதை ஒரு நொடியில் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் மனதில் உங்கள் பெருமதி மலை போல் உயர்ந்துவிடும். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள்,
நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கிறீர்கள். அதாவது நீங்கள் ஒரு மேனேஜர். ஒரு கம்பெனியின் மேனேஜர் கூட தான் பயிற்றப்பட்ட துறை சார்ந்த ஒரு வேலையை மட்டுமே கவனிப்பார். ஆனால் நீங்கள் பல்வேறுபட்ட குடும்ப விவகாரங்களை கவனிக்கிறீர்கள். அதனால் ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் ஒரு ஆளுமைதான். சர்வதேச மகளிர் தினத்தன்று குடும்ப பெண்களின் ஆளுமைகள் பற்றியும் பேசப்பட வேண்டும், பேச வேண்டும். சர்வதேச பெண்கள் தினத்தன்று பெண் விடுதலை பற்றி பேசுவீர்கள் என்று நினைத்தால் வீட்டு வேலைகளை செய்து கொண்டு வீட்டுக்குள்ளேயே அடிமையா இருக்கும்படி சொல்கிறீர்களா என்று உங்களில் சில பேர் யோசிக்கலாம். உண்மையான விடுதலை என்ன தெரியுமா? நரகத்தில் இருந்து கிடைக்கும் விடுதலை தான். அன்புள்ள சகோதரிகளே, இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் ஐவேளை தொழுகை தொழுதும், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றும், தன் வெட்கஸ்தலத்தை பாதுகாத்துக் கொண்டும் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றாளெனில் அவள் சொர்க்கத்தின் வாயில்களில் எந்த வாயிலை விரும்புகின்றாளோ அதன் வழியாக சுனத்துக்குள் நுழையட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அறிவிப்பர் அப்துல் ரஹ்மான் இப்னு ஆவுஃப், நூல் அகமது. இன்னும் ஒரு ஹதீஸில், ஒருமுறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் போது புகழ்பெற்ற சஹாபி பெண்மணிகளில் ஒருவரான அஸ்மா பின் யசீத் ரலியல்லாஹு அன்ஹா அங்கே சென்றார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, இறை தூதரே, பெண்கள் கூட்டம் ஒன்று என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளது. அல்லாஹுவின் மீது ஆணையாக அவர்கள் எதனை உங்களிடம் கூறினார்களோ அதனை நான் உங்களிடம் கூறப்போகிறேன். அதாவது அல்லாஹ் உங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்குமாகவே தூதராக அனுப்பியுள்ளான். நாங்கள் உங்களால் போதிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளோம். நீங்கள் எதை செய்ய கண்டோமோ அதையே நாங்களும் செய்கிறோம். அதுபோலவே நீங்கள் எதை சொல்ல கேட்டோமோ அதையே நாங்களும் சொல்லுகின்றோம். ஆனால் நாங்களோ ஃபர்தாவை அணிந்து கொண்டு வீடுகளில் இருக்கும்படி பணிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் எங்களது கடமைகள் கணவருக்கு தொண்டு செய்வதை கொண்டும் பிள்ளைகளை பராமரித்து வளர்ப்பதை கொண்டும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஆண்களோ எங்களை பல விஷயங்களில் மிகைத்து விடுகிறார்கள். ஜும்மாவுக்கு செல்கிறார்கள், கூட்டு தொழுகைக்கு செல்கிறார்கள், ஜனாசா தொழுகை, ஜிஹாத் ஆகியவற்றும் அவர்களை கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஜிஹாத்திற்காக வெளியே கிளம்பி விடுகின்ற சந்தர்ப்பங்களில் பெண்களாகிய நாங்கள் அவருடைய இல்லங்களையும் பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்கிறோம். எனவே அவர்கள் ஜிஹாதில் ஈடுபடுவதற்காக கிடைக்கும் நன்மையில் எங்களுக்கும் பங்குண்டா என்று கேட்டார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேச்சை மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அதன் பின்னர் அவர்கள் அஸ்மாவுக்கு பின்வருமாறு பதில் சொன்னார்கள், அஸ்மாவே, எனக்கு துணை புரிவீராக. இன்னும் உம்மை இரகசிய தூதி அனுப்பிய பெண்களுக்கு எனது பதிலையும் எடுத்துரைப்பீராக. அவர்களுடைய இல்லங்களை உரிய முறையில் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஈடாக நீர் இப்பொழுது மேலே எடுத்து காட்டிய நற்செயல்கள் செய்ததற்கான கூலியையும் வெகுமதியையும் உங்கள் கணவர்கள் பெற்றுக்கொள்வதை போன்றே நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். அறிவிப்பர் அஸ்மா பின் யசீத் அவர்கள், நூல் திருமிதி. இந்த நபிமொழியில் இருந்து மனைவியின் வீட்டு நிர்வாக பொறுப்பு எவ்வளவு சிறப்பான பணி என்பதை நம்மால் உணர முடிகின்றது. வீட்டில் சும்மாதான இருக்கிறேன் என்ற நினைப்புக்கு இன்றோடு முற்றுப்புள்ளி வையுங்கள். சுவர்க்கத்தின் திறவுகோல் உங்கள் காலடியில் தான் இருக்கிறது. மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் உங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை குறையின்றி நிறைவேற்றி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தேடிக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. हम गरीबों के दिल भी संवर जाएंगे, हम ये बेकसम क्या कहेगा जहां, हम ये बेकसम क्या कहेगा जहां, आपके दर से खाली अगर. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா இன்பத்தமிழ் வானொலியின் வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்னும் ஓர் கவிதையினை கேட்கலாம். எழுதியவர் ஷிஹானா மக்சூத். குரல் கொடுத்து வழங்குபவர் அபு நசீர். கால ஓட்டத்தின் கடுகதியில் உன்னை அழைத்திட சற்று நேரமின்றி போகலாம். கால ஓட்டத்தின் கடுகதியில் உன்னை அழைத்திட சற்று நேரமின்றி போகலாம். உன்னை வந்தடைய
சற்று தாமதித்திடலாம். அதற்காக நம் பேரன்பு பூக்கள் உதிர்ந்து விட்டதாய் அர்த்தமில்லை. கனவுகளில் மட்டுமே சஞ்சரிக்கும் நம் ஏகாந்த பொழுதுகள் நம்பிக்கையின் முதிர்வில் நிஜங்களாய் கணிந்திடக்கூடும். எனக்காக நீ காத்திருக்கையில் தடங்களும் தாமதமும் ஏற்படலாம். அப்போதும் கூட நம் நேசக்கடல் வற்றிவிட்டதாய் அர்த்தமில்லை. உயிரே, இந்த உடல் வாழ்வதே உனக்காகத்தான். உயிரே, இந்த உடல் வாழ்வது உனக்காகத்தான். குரல் கூறும் வாழ்வியல் சிந்தனை. பிரதியாக்கம் மற்றும் குரல் முனைவர் மூனா கானா அன்வர் பாட்சா. சக உயிர்களை நம் உயிர் போல் கருதாமல் ஆணவத்துடன் வாழ்ந்த பலர் மண்ணோடு மண்ணாகி போய்விட்டனர். மன்னாதி மன்னர்கள் எல்லாம் நிரந்தரமாய் வாழ்ந்ததில்லை. மகத்தான பூ உலகில் பூமான்கள் யாரும் நிலைத்ததில்லை. இதுதானே வாழ்க்கை தத்துவம். வாழும் காலத்தில் புண்ணியம் சேர்க்காமல் அறம் செய்யாமல் பிறர் மனத்தை ரணமாக்கி வாழும் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? எல்லாமே மாறிவிடும். மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது. இதை உணர மனித மனம் ஏனோ மறுக்கிறது. இதோ வள்ளுவர் கூற்றை பாருங்கள். ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்ல பல என்று 34வது அதிகாரத்தில் 7வது குறள்மணியாக கூறுகின்றார். இதன் மூலம் நாம் வாழும் வாழ்நாள் எவ்வளவு என்பதே அறியாத மக்கள் நினைக்கும் எண்ணங்களோ கோடிக்கும் மேலாகும் என்கிறார். இதனை கூறும்போது ஒரு வரலாற்று சம்பவம் நினைவிற்கு வருகின்றது. மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவிற்கு புறப்பட்ட போது தன் நண்பரும் மானசீக குருவுமான அக்கால மகா ஞானியாக திகழ்ந்த டயோஜினிஸை காணச் சென்றான். அவர் அலெக்சாண்டரிடம், எங்கே எதற்காக போகிறாய் எனக் கேட்டார். நான் ஆசியா முழுவதும் வெல்லப் போகிறேன் என்றார். சரி, அதை வென்ற பின் என்ன செய்ய போகிறாய் என்று அவர் கேட்க, அடுத்து இந்தியாவை வெல்வேன் என்றார். அப்புறம் உலகத்தையே வெல்வேன் என்றான் அலெக்சாண்டர். அப்போது டயோஜெனிஸ் ஆற்றங்கரையில் நிர்வாணமாக வெயில் காய்ந்து கொண்டிருந்தார். அவர் சிரித்தபடி, உலகம் முழுவதும் வென்றபின் அடுத்து என்ன செய்ய போகிறாய் என்று கேட்க, அதற்கு அலெக்சாண்டர், பிறகு நான் நிம்மதியாக ஓய்வெடுப்பேன் என்று கூறினாராம். இதை கேட்டவர் பலமாக சிரித்தபடி சற்று தொலைவில் படுத்திருந்த தன் நாயை பார்த்து, இவர் சொல்வதை கேட்டாயா? உலகத்தையெல்லாம் வென்ற பிறகு இவர் ஓய்வெடுக்கப் போகிறாராம். நாமோ ஒரு சிறு இடத்தை கூட வெல்லாமல் இங்கு ஓய்வெடுத்துக் கொண்டுதானே இருக்கின்றோம். அது சரி, ஓய்வுதான் உன்னுடைய கடைசி லட்சியம் என்றால் இந்த அழகான ஆற்றங்கரையில் என்னுடன் நீயும் சேர்ந்து கொள்ளலாமே. அதற்கு தேவையான இடம்தான் இங்கு இருக்கின்றதே. நிம்மதியாக ஓய்வெடுக்கலாமே என்றார். அது மட்டுமல்ல, கடைசியில் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி ஏன் உலகம் முழுவதும் உள்ள நாட்டு மக்களை துன்பதுயரங்களுக்கு உள்ளாக்க வேண்டும்? இப்போதே இங்கேயே ஓய்வெடுக்கலாமே என்று குரு கூறினார். அதற்கு அலெக்சாண்டர் என்னவோ போலாகிவிட்டது. அவருக்கு, நீங்கள் சொல்வது அறிவுபூர்வமாகத்தான் உள்ளது, ஆனால் நான் இப்போது ஓய்வெடுக்க இயலாது. முதலில் உலகத்தை வென்று விடுகின்றேன் என்றாராம். அதற்கு ஞானி,
உலகத்தை வெல்வதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரியவில்லையே. ஏனெனில் உலகத்தை வெல்லாமல் நான் இங்கு ஓய்வெடுக்கவில்லையா என்று கேட்டார். நீங்கள் சொல்வது நியாயம்தான், ஆனால் நான் புறப்பட்டு விட்டேன், இனி பின்வாங்க வழியில்லை என்றானாம் அலெக்சாண்டர். ஞானியின் வாக்கு தீர்க்க தரிசனமாக பலித்தது. அவர் சொன்னார், நீ பாதி வழியில் திரும்பிவிடத்தான் போகிறாய். பயணம் முடிந்த பிறகு யார்தான் இதுவரை திரும்பியிருக்கிறார்கள்? இந்தியாவை வென்ற பிறகு நாடு திரும்புகையில் பாதி வழியிலேயே அம்மன்னன் அலெக்சாண்டர் இறந்துவிட்டான். கிரீஸை அவன் அடையவே இல்லை. எல்லா அலெக்சாண்டர்களும் செத்துத்தான் போகிறார்கள் பாதி வழியிலேயே. வெற்றி ஒன்றையே மனத்தில் கொண்டு வாழ்க்கையை வாழாமலே மறைந்து போகிறார்கள். அலெக்சாண்டர் இறக்கும் தருவாயில் நான் இறந்த பிறகு எனது கல்லறைக்கு வெளியே என் இரு கைகள் தெரியும்படி விட்டுவிடுங்கள். இந்த உலகத்தையே வெல்ல நினைத்தவன் கடைசியில் வெறும் கையுடன் தான் இந்த உலகத்தை விட்டு சென்றான் என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று வேண்டிக் கொண்டானாம். மனிதா, இதை உணர். உன்னை முதலில் வெல்ல முயற்சி செய். நிறைவுடன், மன மகிழ்வுடன் கிடைத்த வாழ்க்கையை வாழ பழகு. நலமே விளையட்டும், நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். நேர்கள் இதுவரை கேட்டது குரல் கூறும் வாழ்வியல் சிந்தனை. பிரதியாக்கம் மற்றும் குரல் முனைவர் மூனா கானா, அன்வர் பாட்சா. எமது வளர்பிறை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியினை பிரதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நேர்கள் தொடர்ந்தும் இன்பத்தமிழ் வானொலியில் கேட்டு மகிழலாம். வளர்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை மீண்டும் ஞாயிறு காலை 10 மணி முதல் நேயர்கள் கேட்டு மகிழலாம். எமது ஆஸ்திரேலிய இன்பத்தமிழ் வானொலியின் வளர்ப்புரை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் தரமான ஆக்கங்களையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. உங்கள் தரமான ஆக்கங்கள், உங்கள் பெயர் மற்றும் முகவரியுடன் இந்நிகழ்ச்சியில் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். உங்கள் ஆக்கங்களையும் விமர்சனங்களையும் எமக்கு எழுதி அனுப்ப வேண்டிய இலங்கையின் வாட்ஸ்அப் இலக்கம் 0740060055. மீண்டும் அந்த இலக்கம் 0740060055. இன்றைய வளர்ப்புரை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய சலவாத் கேட்கலாம். والسلام عليك يا نبي الهدى والصفوة المجتبى يا حبيب الله நேர்கள் இதுவரை கட்டது வளர்ப்பிறை முஸ்லிம் நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு ஆஸ்திரேலிய இன்பத்தமிழ் வானொலியின் வளர்ப்புரை முஸ்லிம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை என்னோடு நிகழ்ச்சியை தொகுத்து சிறப்பித்த எமது சிரேஷ்ட அறிவிப்பாளர் சகோதரர் ஏஜே ஷஹீம் அவர்களுடன் சலாம் கூறி விடைபெறும் நான் மரீனா இல்யா ஷாஃபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வளர்ப்பிறை சஞ்சிகை நிகழ்ச்சி. தயாரித்து வழங்கியவர் முகமது இஸ்மு ஹுசைன்.